ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஏஏஜி கிரியேஷன்ஸ். நான் உங்கள் ஜெரி. எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏ, நம்ம வந்து டுடே ஒரு நாட்டுக்கோழி அப்படியே முழுசாக க்ளீன் பண்ணி உச்சி வச்சுருக்கோம். அதை வந்து பொரிக்க போகிறோம். இப்போ தேவையான திங்ஸ்லாம் பாருங்க. நான் வந்து கடையில் பொடி வாங்குறதோட வீட்டில் நானே தான் ரெடி பண்ணிக்குவேன். மிளகாய்த்தூள் 2 ஸ்பூனு, மஞ்சள் தூள் 1 ஸ்பூனு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது வந்து கார்ன்ஃப்ளவர், கடலை மாவு, உப்பு மேலே தீவி விட்டுருக்கேன். இப்போ இதோட ஒரு முட்டையை மட்டும் உடச்சி ஊற்றிட்டு லெமன் கலந்துட்டு அதை ஃபுல்லாக பரட்டிட்டு அதை ஃபுல்லாத்தையும் கோழி மேலே அப்படியே ஃபுல்லாக பூசிட்டு மேரினேட் பண்ணி அப்படியே வச்சிடலாம். அது அப்படியே ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே அப்படியே ஊறிச்சுன்னா அப்புறம் அப்படியே பொரிச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான வேலை, சூப்பராக இருக்கும் அப்படி செஞ்சால். ஓகே, வாங்க செய்வோம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் பரட்டி வச்சுக்கலாம். இதை முட்டையும் லெமனும் சேர்த்துக்கும். இதில் உங்களுக்கு கலர் தேவைன்னா கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம், அது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவையில்லாம் விட்டுருங்க. அங்கங்கே இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கத்தி வச்சு கட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த மாதிரி. அப்போ தான் உள்ளேயும் அந்த இறங்கும் மசாலா. அதனால் அங்கங்கே கட் பண்ணி வச்சுட்டு நல்லா ஃபுல்லாக தேய்ச்சிக்கோங்க, உள்ளேயும் ஃபுல்லாக தேய்ச்சிக்கோங்க. ஓகே, பாருங்கள், நல்லா ஃபுல்லாக மசாலா தடவியாச்சு. ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுடலாம். அப்புறம் பொரிச்சு எடுத்துக்குவோம். ஓகேவா, ஊறட்டும். பாருங்கள், இது நல்லா ஊறிடுச்சு. ஒரு 40 மினிட்ஸ் கிட்ட ஆச்சு. இப்போ பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்க, எண்ணெய் நல்லா நிறைய ஊற்றி காய வச்சாச்சு. பொரிச்சுக்கும். பாருங்கள், ஒன் சைட் கொஞ்சம் லேசாக வெந்துருச்சு, அதனால் இன்னொரு சைடில் திருப்பி போட்டிருக்கேன். இன்னும் நல்லா வேகணும், உள்ளே ஃபுல்லாக நல்லா வேகணும். நல்லா வேக விடனா சிம்லேயே வச்சு நல்லா வேக விட்டுறலாம். இது வந்து நாட்டுக்கோழி, பிராய்லர் கிடையாது. பெருக்குது, 2 சைடு நல்லா வெந்துருச்சு, எடுத்து வச்சாச்சு. சூப்பரான கண்ட்ரி சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நான் ரெஸ்டாரண்ட்டில் பொரிக்கிற மாதிரியே பொரிச்சு எடுத்தாச்சு. சூப்பராக பாருங்கள், டொமேட்டோ சாஸ் அண்ட் மயோ எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதில் டிப் பண்ணி சாப்பிட்டா செம்மையாக இருக்கும், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, பாய்.